சந்தோஷம் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாய் வசந்த ராசா பெரிய வீடு கட்டிட்டிய ஒரு சின்ன வீடு வைக்க வேண்டியதானே பழக்கமே இல்ல சின்ன வீடு கட்ட வேண்டியதானே நீங்க விரும்புறீங்க அடியும் செயல்படல அப்படியா ஏன் பிடிக்கலையா பிடிக்கலையா வர வர ரொம்ப கிராக்கி பண்றீங்க ரொம்ப கிராக்கி பண்றீங்க ஆமா நீ எந்த ஊரு நீங்க எந்த ஊரு நீ ரொம்ப என்ன கெஞ்சிறிய நீ எந்த ஊரு நீங்க எந்த ஊரு ஏய் சொந்த ஊர் திருச்சி இருக்குது மதுரை நானும் மதுரையில தான் இருக்கேன் மதுரையில எங்க இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க மாட்டித்தவணி பக்கத்துல கேப்புதூர் நான் பக்கத்துல மூன்றுமாவடி பக்கம் பக்கம் என்ன பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையே இப்போ நீ பார்த்திருந்தா உன செதச்சிருப்பேனே செதச்சிருந்தா உள்ளி தேஞ்சிருக்கும் இப்பயும் ஒன்று கெட்டு போல உங்க செல் நம்பர் இருக்க ரெண்டு உளியும் சேர்ந்துச்சுன்னா முனைதான் உறைஞ்சு போகும் சரிபட்டு வராது என்ன சொல்றீங்க எவ்வளவு செலவு ஆனாலும் சரி மூணு வீடு வச்சிருக்கேன் ஒரு வீடு வித்தாது உங்களை பாம்பேயில கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு போவேன் உங்களை நான் குடும்பம் நடத்தாம விட மாட்டேன் வேணாம் ஏன் இப்படி வெறுக்கிறீங்க ரொம்ப பயந்துருவீங்க உள்ள வரும்போது ரொம்ப ஆசையோட வருவீங்க பாத்துட்டீங்க அதோட முடிஞ்சு போகும் என்ன அந்த அளவுக்கு மோசமா பாத்துக்கோங்க அப்புறம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அடியே எச்சரிக்கை கொடுக்குற போய் கண்ணுக்குட்டி அவுத்துட்டு போங்க நீ ஒருத்தி தாண்டி ஜதியோட இருக்க எங்க ஓரா என்ன வேண்டாம்னு தெரியல இவ வெளியே வந்தா உள்ள போக மாட்டேங்கிற உள்ள வந்தா வெளியே வர மாட்டேங்கிற இவள தேர்றதே உழப்பா போச்சு அரியே என்னடி எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டி நல்லா இருக்கியா எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி அடியே நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ சரி வந்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் கண்டிப்பாடி என்ன நம்ம கவலையா இருந்தாலும் வந்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் நம்ம வேலை பெரிய பொறுப்புடி நம்மளுக்கு அம்மா நம்மளுக்கு பருப்பு கலண்டாலும் பொறுப்பு ஏய் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு நீ கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பெருமை இதெல்லாம் ஒரு குடுப்பு நடி கண்டிப்பாடி நம்ம எல்லாம் காசு வாங்காத மருத்துவர்கள் நம்மளுக்கு கிடைச்ச வரமே இதாண்டி பாத்தீங்களா அம்மா என்னதான் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் மக்கள் சிரிக்கிற முகத்தை பார்த்த உடனே அந்த கவலையெல்லாம் நம்மளுக்கு மறந்து போகுது பாத்தியா பின்னாடி நம்ம பேரை சொல்லுவாங்கடி அடி ஆண்டி நீ ஏன் நாளை பின்ன செத்துட்டாலும் உன் பேரை சொல்லுவாங்க தெரியுமா அடி கொலகாரி முண்டை இனி கொல்லாம விட மாட்டா ஓல இருக்கு இல்லதா நான் பொதுவா நடக்கறத சொன்னேன் ஆமா என்னத்த நடந்து என்னத்த ஆக போகுது ஆமா
என்ன வாழ்க்கை? ஏன் இவ்வளவு சோகமா பேசுகிறாய்? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. நீ இப்படி பண்றனால தான் நானும் சோகமாயிடுறேன். இல்லடி, உனக்கு என்னடி கவலை? எனக்கு ஒரு கவலையும் கிடையாதுனால நிம்மதியா இருக்கேன். நீ கவலை இல்லாத ஜென்மா. ஏய், நான் அப்படியா கவலை இல்லாத பெண்ணுன்னு சொன்னா என்ன, அது என்ன ஜென்மா? போடி, நீ இவ்வளவு சோகமா இருந்தேன்னா நீ என்னோட சேராத. மனசே சரியில்லடி. இப்ப மனசுக்கு ஒரு கவலை வந்துருச்சுன்னு அந்த கவலை யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்பா அம்மா சொல்ல முடியுமா? முடியாது. சொன்னோம்னா அவங்க மனசுமே கொண்டு கஷ்டப்படும். அண்ணன் தம்பிட்டும் சொல்ல முடியாது. அவங்க சண்டைக்கு போயிடுவாங்க. ஆமா. ஆனா தோழி கிட்ட மனசுல இருக்கிற கவலையை சொல்லலாம். நண்பன்ட்ட தாண்டி சொல்ல முடியும். இப்ப ஆம்பளையாளுக்கு மனசுல கவலை வந்துருச்சுன்னா ஆம்பளையாளுக்கு என்ன செய்வாங்க? தண்ணியை போட்டு மட்டையாயிருவாங்க. டாஸ்மார்க் கடையில போய் தண்ணியை போட்டு மட்டையாயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனா பெண்களுக்கு கவலை வந்துருச்சுன்னு வையேன், ஒரு மூலையில உட்காந்து ஒப்பாரி தாண்டி வைக்கிறது. இடமும் சரியில்ல, ஆக்கப்பட்ட இடமும் சரியில்ல, மாட்டான்னு அடிக்கிறேன். என்ன ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ. பெண்கள்ட்டயே மிக பெரிய ஆயுதம் எது? அவங்களோட கண்ணீர் தான். அவங்க கண்ணீரை வச்சே சாதிச்சிருவோம். ஆனா ஒண்ணுடி, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏமாறுறவன் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த பொம்பளை ஆளுக அழுதே காரியத்தை சாதிச்சு போடுறாரு. ஒண்ணும் கிடையாது. ஆம்பளைய மயக்கணும்னு வைங்க, ஒண்ணும் செய்வனா லேசா அந்த முந்தானே ஒரு உதர உதர்ந்தேன், அதோட தலையை சுத்தி கீழே விழ வேண்டியதா. அந்த முந்தானக்குள்ள ஏதோ ஒரு மந்திரம் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் பேசாதீங்க பெண்களே. அடியாண்டி, என்னடி பொம்பளை வாழ்க்கை? யாத்தா வாருக்குளம் நாடு பாரத திருநாடும் பாரதியார் சொல்லி வச்சார். பாரதியார் சொல்லிட்டு அதே பாரதியார் சொல்லி வச்சார், மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செய்யணுமா, அப்படின்னா பெண்ணா பிறப்பதற்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. கண்டிப்பா எங்கிட்டு புண்ணியம் பண்ணிருக்கா? யாரு கேக்குறா? போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்துல பொம்பளையா பிறந்து கஷ்டப்படுற முடியும். என்னடி கஷ்டப்படுற நீ? கஷ்டப்படுற கஷ்டப்படுற ஆத்தாடி, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பெண்களா பிறக்கவே கூடாது. அப்படியே பொம்பளையா பிறந்துட்டோம்னா கல்யாணம் இந்த கருமாந்தரத்தை பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாய் ஆத்தாடி? எத்தாண்டி என்னது வாழ்க்கையை சொல்ல? வாழ்க்கை என்றால் நீளமா தானே போகும். நிறைய பாத்திருக்கேன். வாழ்க்கைனா காலங்கள்லாம் நீளமா போகும். பேரம் பேத்தி நிறைய பேர் வாழ்க்கையை நடத்துறத பாத்திருக்கேன்னு கேட்க வந்தேன். இப்ப தனி குடும்பமா வாழ்ந்துட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு கவலையுமே இல்ல. ஆனா கூட்டு குடும்பத்துல வாக்குப்பட்டோம் வையன், வீட்டுல மாமனாரு மாமியாரு நாத்தனாரு குழந்தனாரு ஏகப்பட்ட நாரு எத்தனை நாரு, நம்மள வள்ளூரியா உரிச்சு போடுவாங்க. நீ எல்லாம் போய் அந்த குடும்பத்துல மாட்டிராத. ஏண்டி நல்ல செவத்த தோளா இருக்க, நார் நாரா புரிச்சிருவாங்க உன்ன எல்லாம். நீ மாட்டிராத, நீ நல்ல எரும மாட்டு தோளத்தா இருக்க, மாட்டின சனிமொழி வச்சு கும்புறிடுவாங்க. யாரு? நான் அவனை அடிக்காம இருந்தா போதும். 50 பேருக்கு நம்ம வேலை வெட்டி எல்லாம் செஞ்சு விட்டு செஞ்சு விட்டு ராத்திரி 10:30 மணிக்கு அசந்து உட்காந்துருப்போம். அசந்து உட்காந்து அப்பத்தான் புருஷன் கதவை டொக்கு டொக்குன்னு தட்டுவார். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி அது, ஏன் அப்படி டொக் டொக் என்று தட்டுகிறாய்? புருஷன் வந்துட்டாரே, வேலை வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு, புருஷனுக்கு சோறு போடணும் வந்திருப்பாரு அப்படின்னு புருஷனை கவனிக்கணும் இல்லையா? அதுக்காக புருஷன் கதவை தட்டுவாரு. ஏய், நான் வந்துட்டேன்டியே கதவை தொடர்டி. அவன் இல்ல புருஷன் கதவை தட்டுவாரு. சரி, புருஷன் வந்துட்டாருன்னு சொல்லி கதவை திறந்து பாய வரிச்சு அந்த ஆளுக்கு சோத்தை போட்டுட்டு சாப்பிடுங்க அப்பதான் புருஷனுக்கு நம்ம மேல ஒரு நோக்கம் வந்து நம்மள கூப்பிடுவாரு. எப்படி? இந்தடி சொல்லுங்க, என்ன கண்டுக்காம படுக்கிற? கண்டுக்காம படுக்கிறதுக்கு நீ பெரிய நரேந்திர மோடி பேரன் போயாங்க. மோடி வீடு வாடி, இங்க இந்த நேரத்துல அதெல்லாம் பேஜா கூடாதுங்க, வாடிங்க. சி போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன புதுசா வெக்கம் போற? வாடிங்க, ரெண்டு புள்ள வெத்தாச்சு, நீ என்ன வெக்க வாடி? எங்க புள்ள பேசாதீங்க. சி ரொம்ப கிராக்கி பண்ற எடுவட்ட வச்சிருக்கி, வாடிங்க. சி போங்க, எனக்கு ரொம்ப வெக்கம். செரு புஞ்சுவோம், ரொம்ப வெக்கப்படாத வா. நீங்க புரிஞ்சக்காரன் கூப்பிட்டு இருக்க, வாடிங்க. எங்க லூசஸ் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? பிள்ளை எல்லாம் முடிச்சுக்கிட்டா சங்கட்டமா இருக்காதா? தக்காளி கள்ளிப்பால கொடுத்து கொள்ளுங்கிறேன்.
ஏண்டி இத்தனையோன விஷயத்துக்கு பிள்ளையில கள்ளிபாலை கொடுத்து கொள்ற அளவுக்கு போறியா நீ? அந்த நேரத்துல புருஷனுக்கு வெறி பிடிச்சு போகும். புருஷனுக்கு பிடிக்குதா இல்லையா? உனக்கு பிடிச்சிர முடியும். புருஷனுக்கு பிடிக்குதுன்னு சொல்ல வந்தேன். சரி சரி சரி. கட்டின பாவத்துக்கு அதையும் செஞ்சு தொலைஞ்சு விட்டுட்டு தொலைஞ்சு புத்து ராத்திரி 1:30 தான் தூங்க விடுவாங்க. 1 மணி நேரம் என்ன பண்றேல்? கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நன்றி வணக்கம். 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா? அவங்க எந்திரிச்சிடுவாங்க. எதுக்குதா? என்ன வீடு வாசல் கூட்டி கோலம் போட போறாங்களா? ஐயோ பொண்டாட்டி பாவம் காலையில எந்திரிப்பாளே, அவளுக்கு ஒரு டீ தண்ணி போட்டு கொடுப்போம். அவன் சொல்லி போட்டு தர போறாங்க. அப்படி தான் பண்ணிட்டா மதுரையில 10 நாளைக்கு மால அடிச்சு கூட ஊத்த முடியும். எந்த புருஷ அப்படி செய்றாங்க? ஒருத்தே பண்ண மாட்டாங்க. 4 மணிக்கு எந்திரச்சு பாத்ரூம் போய் மூஞ்சி எல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம பக்கத்துல வந்து படுப்பாங்க. படுப்பாக. அப்பையும் சும்மா படுக்குங்க பக்கியா. அப்ப என்ன பண்ணுவாங்கோ? அப்பதான் நம்ம மேல லேசா கைய தூக்கி போடுவாங்க. அந்த கை எதுக்கு பறறாங்க? ரெண்டா ஷிஃப்ட்க்கு ரெடி ஆயிட்டாங்க. 4 மணி நாளும் நம்மள விட மாட்டாங்கடி. இதுதான் பெண்கள் வாழ்க்கை. பெண்களோட வாழ்க்கை இதாண்டி. அடியே ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை. அந்த புருஷ என்ன தெரியுமா நினைச்சுக்கறானோ? என்ன? முத பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணும் பொழுது வரதட்சணை வாங்க கூடாது. ஏன் தெரியுமா? அது ஏன் தெரியுமா வாங்க கூடாதுங்கிறேன்? நம்மளை நம்பி வராளே, தாய் தப்ப வேணாம், சொந்தம் பந்தம் வேணாம், உறவுகள் வேணாம், யாருமே வேணாம், எனக்கு கட்டின புருஷன்தான் கதி, செத்தால அவன் கூட தான் சாகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி வர ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வரதட்சணை கேட்கலாமா? கேட்கறது இருக்கும். இருக்கப்பட்ட குடும்பமும் இருப்பாங்க, இல்லாத குடும்பமும் இருப்பா. வண்டியே ஓட்ட தெரியாது, முன்ன 2-வீலர் வண்டி வைப்பாரு. அது என்ன வண்டி? எமகா தான் வேணுமா? குண்டி தூக்குன வண்டி பத்தியா? பெரிய வண்டியா இருக்கும் அது. இப்படி எல்லாம் இருக்கடி வாழ்க்கை. சரி இருக்கணும் டி. ஆமா அடியே, நம்ம எல்லாரும் சேராம சேர்ந்துருக்கோம். கூடாம கூடி இருக்கோம். ஆமா பாத்தியா? நான் அம்மாவை பாக்கல. நானும் பாக்கலடி. ஓ மை காட். ஓ மை காட், நீ அம்மா பாக்கலையா? நானும் இந்த பாக்கலையே. அப்பனா ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா பாப்பமே. பார்ப்போமே. அம்மா கிடைத்த பூவை முடிச்சு வந்த பொது பெருமை ஊர்பட்ட வேலை நான் வாக்குறேன். ஆனா உங்க அப்பா 150 ரூபாய் தான் சம்பளம் குடுக்கறாரு. வேலை வாக்குறேன்னு சொல்லிக்கிறதா? கட்டுப்படி ஆகாதுமா?
கடுபடி ஆகாது வேலைக்கு வேணாம் போ ஒரு 5000 பெரிய ஒரு 5000 ரூபாய் சம்பளம் குடுக்குறான் தான் என்ன வேலைய வச்சு குடுங்க 10 ரூபாய் சேர்த்து தர சொல்ற விடு ஏய் உனக்கே 1.5 ரூபாய் தான் சம்பளம் உனக்கே 1 ரூபாய் கூட கொடுக்கலாம் என்னடி ரெண்டு பேரும் கூட ஓசில வெறும் போல இருக்க சரி இருக்கட்டும் பேர் என்ன என் பேர் அங்கவைமா இல்ல பேர் அங்கவைமா இல்ல அங்கவை சங்கவை ரெண்டு பேரும் பொங்க வைக்கிறீங்க இந்த ரெண்டு பேருக்கு பேர் வச்சது யார் தெரியுமா யாரு சாலமன் பாப்பையா வச்சார் அவர்தான் எங்களுக்கு பேர் வச்சார் அவர் மட்டும் நான் பார்த்தேன் ஏன் பாத்தீங்களா பார்த்தேன் வை இன்னொரு தடவை காலில் விழுந்து கும்பிடுவீங்க ஆமா ஆமா அதேதான் சரி இருக்கட்டும் அதனால அப்பா காவலிக்கு நாளைக்கு சந்திப்போமா என்ன அப்படின ஐயா பேசுவார் அதனால அப்பா காவலிக்கு போக சொன்னாங்க கண்டிப்பாமா இங்க அப்பா சந்திச்சீங்களா ஆ எப்படி அப்பா சந்திச்சோமா பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்து ஆ இதுதான் நந்தவனமா அழகா இருக்கு பாரு அப்படி தான் சொல்லணும் வேற வழி இல்ல பாரு என்ன சொல்லணும் அதான் நந்தவனம் அதான் நந்தவனம் நான் போய் சொல்றியா அங்க வாறி எங்க மயில எப்படி இருக்கு நரி அங்க பாரு முள்ள மண்டி ஏய் அதெல்லாம் முள்ள மண்டியா கட்டாலையா கட்டாலையில பச்சையால இருக்குنا கருப்பா இருக்கு ஏய் அது வந்து நிழல் தெரியுது அப்படி பாக்க வெயிலுக்கு கருத்து இருக்கு பாக்க ரொம்ப பசுமையா இடமே ரொம்ப அழகா இருக்குடி இடத்தை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா அங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க ஏய் அம்மா இங்க பாருங்க கேண்டி அதெல்லாம் விடுங்க இந்த ஊரே பாருங்களேன் ஜெகஜோதியா இருக்கு வேற சொர்க்கலோகம் மாதிரி ஆமாமா ரொம்ப இச்சனமா இதெல்லாம் விட நீ ரொம்ப அழகா இருக்கடி ஆமா நீ வேற ஏன்டி அப்படி என்ன அழகு இருந்து என்ன பிரச்சனை அழகு தான் இருக்கு அப்புறம் என்ன அழக படைச்சு ஆண்டவே ஆண்டவே ஒரு சொலக படைக்காம விட்டுட்டாமா ஐயோ ஏன்டி சொலக மட்டும் படைச்சிருந்தானே இந்த தனியா மங்களத்துல ஒரு நாலு வீடாவது வாங்கிருப்பேம்மா இல்லடி உள்ளத வச்சே நீ பண்ற அநியாயம்லாம் அட்டூழியமா தான் வாழ்க்கையில பொழைக்க தெரியாம இருக்கேனே நான் என்ன செய்வே சத்தியமா உன்கிட்ட தான் இனிமே பாடுவேன் கத்துக்க சரி எல்லாம் இருக்கட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து முதல்ல இடத்தை வர்ணிக்கணும் ஆடணும் பாடணும் விளையாடணும் சண்டை போட்டுக்கிறாம இருக்கணும் புரியுதா எல்லாமே சந்தோஷமா இருக்கணுமா சரி சேராம சேர்ந்திருக்கோம் கூடாம கூடி இருக்கோம் ஆமாடி இத்தனை நாள் அப்பா உங்களை குடிசைக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தார் ஆமாடி உங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போச்சு எங்க பூட்டி வச்சாரு ஆமா பூட்டி தானே பாரு அண்ணன் தினமும் நீங்களும் முருகா முருகா முருகான்னு வேண்டிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் இல்ல இனிமேல் எப்பையினாலும் அப்படிதான் டி முருகா முருகான் அவர்தான் சொல்லி அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது உங்களை நாங்க பாக்க முடிஞ்சா ஆனா இன்னைக்கு அப்பா எப்பேற்பட்ட பொறுப்பை படிச்சு விட்டுருக்காரு ஆமா ஆமா காவலை கண்ணு கருத்துமா பாக்கணும் அண்ணன் தம்பி ஏழு பேத்த நம்பாம உங்களை நம்பி இடம் எப்படி இருக்கு தெரியுமா பூத்து பூத்து குடுங்குதடி பூவே மனசுக்குள்ளே நோ புது குத்தடந்தா பண்டாடும் பண்டோ